ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம், வெல்கம் பேக் டு இன்ட்ரெஸ்டிங் இடியட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேம் ஆஃப் த்ரோன்ல சீசன் 7 எபிசோடு 3 தான். போன எபிசோடு எதுல முடிஞ்சிச்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல? யாராவையும் இலீரியாவையும் யூரான் கிரேஜாய் பிடிச்சிட்டான். அதோட அந்த எபிசோடு முடிஞ்சிச்சு, இப்ப எதோட இந்த எபிசோடு ஆரம்பிக்குதுன்னு போய் பார்க்கலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். ஃபர்ஸ்ட் சீனு டிராகன் ஸ்டோன் தீவுக்கு வருது. ஜான் ஸ்னோ டிராகன் ஸ்டோன் தீவுக்கு வந்து சேர்றான். அவனை வரவேற்கிறதுக்காக டெரியன், மிசாண்டே எல்லாரும் நின்றுகிட்டு இருக்காங்க. டெரியன் ஜான் ஸ்னோவை பார்த்து விண்டர்ஃபில்ல சேர்ந்த பாஸ்டர்டுன்னு சொல்ல, ஜான் ஸ்னோ அதுக்கு கேஸ்டலிராக்க சேர்ந்த குள்ளன்னு சொல்றான். டெரியன் இவனும் நமக்கு ஈக்குவலா பேசுறானே நினைச்சு லைட்டா சிரிச்சுக்கிறான். ஜான் ஸ்னோ டெரியன் முகத்துல இருக்க தழும்ப பத்தி கேட்க, டெரியன் அதுக்கு வாழ்க்கையில பல சம்பவங்கள் நடந்துடுச்சு, நம்ம ரெண்டு பேரும் மிகப்பெரிய பாதைகளை கடந்து வந்து இங்க நின்றுகிட்டு இருக்கோம்னு சொல்றான். அடுத்ததா டெரியன் மிசாண்டேவை இன்ட்ரோ பண்றான். மிசாண்டே தன்னை பத்தி சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்திருக்க ஆயுதங்களை ஒப்படைக்க சொல்றா. ஜான் ஸ்னோவும் டேவோஸும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த ஆயுதங்களை கொடுக்கறாங்க. இன்னும் சில டோத்ராக்கி வீரர்கள் அவங்க கொண்டு வந்திருக்க படகுகளையும் எடுத்து வைக்கிறாங்க. ஜான் ஸ்னோவுக்கும் டேவோஸுக்கும் சந்தேகமாவே இருக்கு, ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு. அடுத்ததா அவங்க எல்லாருமே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. டேவோஸ் மிசாண்டே கூட பேசிட்டு வர்றாரு. இன்னொரு பக்கம் டெரியனும் ஜான் ஸ்னோவும் பேசிக்கிறாங்க. டெரியன் ஜான் ஸ்னோ கிட்ட சான்சாவை பத்தி பேசுறான். ஜான் ஸ்னோவும் அது எல்லாத்துக்கும் பதில் சொல்றான். கண்டினியூஸா ஜான் ஸ்னோ பேசுறான், நார்த்ல இருக்க குறுநில மன்னர்கள் எல்லாம் நான் இங்க வர்றதுக்கு விருப்பமே படல, என்ன போக வேணான்னு தான் சொன்னாங்க. உன்னோட அப்பா, உன்னோட சகோதரன், உன்னோட தாத்தா, உன்னோட அங்கிள், இவங்க எல்லாருமே இதுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்ல, ஜான்ஸ்னோ அதுக்கு, நீ சொல்றதும் சரிதான், ஸ்டார்க் தானே வந்தா திரும்ப போக மாட்டாங்க, நான் தான் ஸ்டார்க் கிடையாதே அப்படின்னு சொல்றான். அதாவது ஜான்ஸ்னோ ஒரு பாஸ்டர்ன்னு சொல்ல வர்றான். அவன் அப்படி சொன்னதுமே ட்ரோகான் அவங்களுக்கு மேல ரொம்ப கிட்ட பறந்து போகுது. திடீர்னு அவ்வளவு பெரிய டிராகன் பறந்து போறதையும் அதோட சத்தத்தையும் கேட்டதும் ஜான்ஸ்னோவும் டேவோஸும் பயந்துடுறாங்க, கிட்டத்தட்ட கீழேயே விழுந்துடுறாங்க. மிசாண்டேவும் டெரியனும் அவங்களை பார்த்து லைட்டா சிரிக்கிறாங்க. டெரியன் ஜான்ஸ்னோவை தூக்கி விட்டுட்டு இங்க அப்படிதான் சொல்லிட்டு போறான். இவங்க நடந்து வந்துகிட்டு இருக்கத மேல இருந்து மெலிசாண்ட்ரே பாத்துக்கிட்டு இருக்கா. அவ இப்ப டிராகன் ஸ்டோன்ல இருந்து கிளம்ப போறா. வேரியஸ் மெலிசாண்ட்ரே கிட்ட, ஜான்ஸ்னோ இங்க வர்றதுக்கு காரணமே நீதான், ஆனா இப்ப அவன் வர்ற நேரம் பார்த்து நீ இங்க இருந்து கிளம்புறியான்னு கேட்க, மெலிசாண்ட்ரே அதுக்கு என்னோட நோக்கம் அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்கணுங்கிறது தான், நான் இங்க இருந்தா தேவையில்லாத பேச்சுக்கள் வர வாய்ப்பு இருக்கு, நான் இங்க இருந்து கிளம்பதான் போறேன்னு சொல்ல, வேரியஸ் அதுக்கு அப்ப நீ திரும்ப வரவே மாட்டியான்னு கேட்க, மெலிசாண்ட்ரே அதுக்கு இல்ல, நான் கடைசியா ஒரே ஒரு தடவை வருவேன், உன்னோட உயிர் எப்படி வெஸ்டோஸ்ல போக போதோ அதே மாதிரி என்னோட உயிரும் வெஸ்டோஸ்ல தான் போகணும்னு சொல்றா. வேரியஸுக்கு பக்குன்னு இருக்கு, உயிரோட இருக்கிறவன சாக போறேன்னு சொல்றாளேன்னு. அடுத்ததா ஜான்ஸ்னோ அங்க இருக்க மீட்டிங் ஹாலுக்கு வர்றான். அங்க டெனேரியஸ் உட்கார்ந்துகிட்டு இருக்கா. மிசாண்டே டெனேரியஸோட பேரு புகழ் எல்லாத்தையும் சொல்லி அவளை அறிமுகப்படுத்துறா. மிசாண்டே ரெண்டு நிமிஷம் விடாம டெனேரியஸ புகழ்ந்து பேசுறா. சரின்னு ஜான்ஸ்னோ திரும்பி சார் டேவோஸ பார்த்தா, அவர் என்ன புகழ்ந்து பேசுறதுன்னு தெரியாம, இது ஜான்ஸ்னோ, இவர் கிங் இன் தி நார்த் அப்படின்னு சொல்றான். டெனேரியஸ் லைட்டா சிரிச்சுக்கிட்டே பேச ஸ்டார்ட் பண்றா. அவ ஜான்ஸ்னோவை மை லார்டு அப்படிங்கிற மாதிரியே பேசுறா. லார்டுனா மகாராஜா மகாராணிக்கு கீழே இருக்க சின்ன அரசருங்கிறது அர்த்தம். அப்ப சார் டேவோஸ் குறுக்கிட்டு, ஜான்ஸ்னோ லார்டு கிடையாது, நார்த் இப்ப தனி நாடாயிருச்சு, ஜான்ஸ்னோ கிங் இன் தி நார்த் சொல்றான். டெனேரியஸ் அதுக்கு, இவங்களோட முன்னோர்கள் எங்க வம்சத்துக்கு உண்மையா இருப்பீங்கன்னு வாக்கு கொடுத்திருக்காங்க, அந்த முன்னோர்களோட வாக்க ஜான்ஸ்னோவும் ஃபாலோ பண்ணனும், அதனால ஜான்ஸ்னோவை நான் லார்டுன்னு தான் கூப்பிடுவேன், அவன் எனக்கு முன்னாடி மண்டியிடணும்னு சொல்றா. ஆனா ஜான்ஸ்னோவை பத்தி தான் நமக்கு தெரியுமே, மண்டியிட முடியாதுன்னு சொல்லிடுறான். உன்னோட அப்பா நிறைய கெட்டது செஞ்சிருக்காரு, என்னோட தாத்தா அங்கிள் எல்லாரையும் கொன்னிருக்காரு, உன்னோட முன்னோர்கள் செஞ்ச தப்புக்கு நீ வருந்துற மாதிரி தெரியல, அதே மாதிரி தான் என்னோட முன்னோர்கள் கொடுத்த வாக்க நான் கடைபிடிக்க தேவையில்லைன்னு சொல்றான். டெனேரியஸுக்கு கடுப்பாகுது. அப்புறம் எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்க, ஜான்ஸ்னோ அதுக்கு விண்டர் வரப்போகுது, மிகப்பெரிய போர் வந்துகிட்டு இருக்கு, என்னோட உதவி உனக்கு தேவை, உன்னோட உதவி எனக்கு தேவைன்னு சொல்ல, டெனேரியஸ் சிரிச்சுக்கிட்டே, என்கிட்ட மூணு பெரிய டிராகன்கள் இருக்கு, அது போக எக்கச்சக்கமான படைகள் இருக்கு, இந்த நிலைமையில எதுக்காக உன்னோட உதவி எனக்கு தேவைப்பட போகுதுன்னு சொல்ல, ஜான்ஸ்னோ அதுக்கு இவ்வளவு படைகள் இவ்வளவு டிராகன்கள் இருக்கு, நீங்க நினைச்சிருந்தா கிங்ஸ் லேண்டிங்க எப்பயோ பிடிச்சிருக்கலாம், ஆனா நீங்க இப்ப வரைக்கும் கிங்ஸ் லேண்டிங்க பிடிக்கல, ஏன்னா அப்பாவி மக்கள் சாகுறத நீங்க விரும்பல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாக்குறப்ப செர்சியை விட நீங்க நல்லவங்க தான், விண்டர் வரப்போகுது, மிகப்பெரிய போர் இருக்கு, அதுல உங்களோட உதவி தேவைன்னு சொல்ல, டெரியன் குறுக்கிட்டு, நாங்க ஆல்ரெடி செர்சி கூட போர்ல இருக்கோம், இந்த போர்ல நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களோட போருக்கு போகலான்னு சொல்ல, ஜான்ஸ்னோ அதுக்கு, நீங்க ஏன் அவசரத்தை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க, இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நம்ம எல்லாருக்கும் பொதுவான எதிரி முக்கியமான எதிரி வந்துகிட்டு இருக்கான், ஒயிட் வாக்கர்ஸ் எல்லாம் கட்டுக்கதை கிடையாது, எல்லாமே உண்மைதான், நாம எல்லாரும் ராஜ்யத்துக்காக இப்படி சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், உண்மையான சண்டை நார்த்துலதான் இருக்கு, நீங்க மட்டும் எனக்கு உதவி பண்ணலனா எதிர்காலத்துல கிங்ஸ் லேண்டிங்ல எலும்பு கூடுகள் மட்டும்தான் ஆட்சி பண்ணும் அப்படின்னு ஜான்ஸ்னோ சொல்ல, டெரியனை பார்த்து டெனேரியஸ், நீ சொன்னதுனாலதான் இவனை பார்க்க நான் ஒத்துக்கிட்டேன், ஆனா இவ
இவன் என்ன மகாராணியாவும் ஏத்துக்க மாட்டான், என்ன சின்ன குழந்தைன்னு சொல்றான்னு சொல்ல அவன் அவனையும் சேர்த்து நம்ம எல்லாரையும் தான் சின்ன குழந்தைன்னு சொல்றான் அப்படின்னு டெரியன் சொல்ல அந்த இடத்துக்கு லார்ட் வேரியஸ் சொல்றாரு. அவரு டெனேரியஸ் கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லி காதல எதையோ ரகசியமா சொல்றாரு. அதை கேட்டதும் டெனேரியஸுக்கு ஷாக் ஆகுது. அவ ஜான் ஸ்னோ கிட்ட நீங்க வந்த விஷயத்த பத்தி நம்ம அப்புறமேல் பேசலாம், போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அங்க இருக்க டோத்ராக்கி வீரர்கள் கிட்ட இவங்களை பாத்துக்கோங்கன்னு சொல்றா. ஜான் டெனேரியஸ் கிட்ட நான் உங்க கைதியான்னு கேட்க டெனேரியஸ் அதுக்கு நீங்க ஒன்னு என் கைதி கிடையாது, நீங்க என்னோட கெஸ்ட்னு சொல்லிட்டு போறா. டெனேரியஸும் ஜான் ஸ்னோவும் பேசிக்கிறதுல ஒரு அருமையான சீன் ஒண்ணு வரும். டெனேரியஸ் தான் 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 மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுவா. எந்த கடவுளும் எந்த லெஜண்டும் எந்த நம்பிக்கையும் எனக்கு உதவி பண்ணல, பல கொடுமைகளை அனுபவிச்சிருக்கேன், அடிமையா இருந்திருக்கேன், இவ்வளவு விஷயங்களை சந்திச்சு நானா தான் நான் மட்டும் தான் போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நான் மட்டும் தான் டெனேரியஸ் டர்கேரியன், இந்த ஏழு ராஜ்யங்களையும் ஆள பறந்தவ அப்படின்னு சொல்ல ஜான் அதுக்கு நார்த்ல இருக்க எதிரியை தடுக்கலாட்டி நீங்க ஏழு ராஜ்யத்தை ஆள முடியாது, இந்த ஏழு ராஜ்யமும் சுடுகாடா மாறி இருக்கும், அதைத்தான் ஆள முடியும்னு சொல்றான். இவ இப்படி பேசுனதை கேட்டு சார் டேவோஸ் பேசுவாரு, ஜான் ஸ்னோவும் கிங் இன் தி நார்த் ஆனதுக்கு காரணம் பதவி ஆசையோ வம்சாவளியோ கிடையாது, இவனுக்கு ராஜாவாகிற தகுதியும் கிடையாது, இவன் ஒரு பாஸ்டர்ட். நீங்க எப்படி டத்ராக்கி மக்களை கடல் கடந்து இங்க கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி இவன் ஒயிலிங்ஸ வாழ தாண்டி இங்க கொண்டு வந்தான், ஒயிலிங்ஸையும் நார்த் மக்களையும் ஒன்னா சேர்த்தா அவங்களுக்காக போராடினான், அவங்களை காப்பாத்த சண்டை போட்டான், அவங்களுக்காக நிறைய இழந்தான், அந்த மக்களுக்காகவே தன்னோட இதயத்துல குத்துப்பட்டு சாக அப்படின்னு டேவோஸ் சொல்ல வர்றாரு. அப்ப ஜான் ஸ்னோ சார் டேவோஸ சொல்ல விடாம தடுக்கிறான். இதுக்கப்புறம் தான் வேரியஸ் டெனேரியஸ் கிட்ட வந்து ஏதோ சொல்லியிருப்பாரு. அவர் டெனேரியஸ் கிட்ட என்ன சொன்னார்னா, யாராவும் இலிரியாவும் யூரான் கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னு. அவருக்கு சரியான தகவல் கிடைக்கல, ஆனா யூரான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆட்களை தாக்கியிருக்காங்கன்னு மட்டும் சொல்றாரு. அடுத்த சீன்ல தியான் கிரேஜாய காட்டுறாங்க. அந்த சண்டையிலிருந்து தப்பிச்ச யாராவோட கப்பல்கள்ல ஒண்ணு தியான் கிரேஜாய காப்பாத்துது. அங்க இருக்கிற ஆட்கள் யாராவுக்கு என்னாச்சுன்னு கேட்க தியான் கிரேஜாய் அதுக்கு யூரான் அவளை புடிச்சிட்டானா, காப்பாத்த முயற்சி பண்ண என்னால முடியலன்னு சொல்ல அங்க இருக்கிறவங்க அவன் பொய் சொல்றான்னு புரிஞ்சுக்கிட்டு நீ யாராவ காப்பாத்த முயற்சி பண்ணிருந்தா இந்நேரம் உயிரோட இருந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறான். அடுத்த சீன் கிங்ஸ் லேண்டிங்கு வருது. யூரான் கிரேஜாய் கிங்ஸ் லேண்டிங்கு வந்து சேர்றான். அவன் யாராவ நாய் மாதிரி கழுத்துல சங்கிலியை கட்டி இழுத்துட்டு வர்றான். யாராவுக்கு பின்னாடியே இலிரியாவையும் அவளோட பொண்ணையும் கூட்டிட்டு வர்றாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கையில கிடைக்கிறத வச்சு அவங்க மேல எரியறாங்க, எச்சிய துப்புறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. அவங்க மூணு பேரும் ரொம்ப அவமானத்தோட கிங்ஸ் லேண்டிங் தெருக்கள்ல நடந்து வர்றாங்க. குதிரையில வந்த யூரான் கிரேஜாய் அந்த குதிரையில இருந்து இறங்காமையே அரசவைக்குள்ள வர்றான். இந்த சீரீஸ்ல கிங்ஸ் லேண்டிங் அரசவையில குதிரையில வர்ற ரெண்டாவது ஆள் இவன் தான். மொத ஆள் யாருன்னு ஞாபகம் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யூரான் கிரேஜாய் குதிரையிலேயே அரசவைக்குள்ள வந்து செர்சி கிட்ட இலிரியாவையும் அவளோட பொண்ணையும் ஒப்படைக்கிறான். செர்சிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ அங்க இருக்க மக்கள் கிட்ட யூரான் கிரேஜாய் நம்ம அரசாங்கத்துக்கு உண்மையான நண்பன் நிரூபிச்சுட்டான்னு சொல்ல அவன் செர்சி கிட்ட வந்து நான் எதிர்பார்த்தது நண்பனுக்கும் மேலன்னு சொல்ல செர்சி அதுக்கு நீ எதிர்பார்த்தது கிடைக்கும், இந்த போர்ல நாம ஜெயிச்சதுமே அது வரைக்கும் காத்துருன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம செர்சி அங்க இருக்க மக்கள் கிட்ட அனௌன்ஸ் பண்றா, நம்ம அரசாங்கத்தோட கப்பர் படைகளை இனிமே யூரான் கிரேஜாய் பாத்துக்குவான், அதே மாதிரி நம்ம அரசாங்கத்தோட தரைவழி படைகளை ஜேமி பாத்துக்குவான், நம்மளோட மக்களை பாதுகாத்து இந்த போர்ல ஜெயிப்போம்னு செர்சி சொல்றா. இவ இப்படி பேசிக்கிட்டு இருந்தா அந்த பக்கம் ஜேமியும் யூரான் கிரேஜாயும் பேசிக்கிறாங்க. யூரான் கிரேஜாய் செர்சியை பத்தி 18+ ஜேமி கிட்ட சில கேள்விகளை கேக்குறான். ஜேமிக்கு கடுப்பாகுது. செர்சி முன்னாடி யூரான் கிரேஜாய் தலை வணங்கிட்டு அங்க இருந்து யாராவ மட்டும் இழுத்துட்டு போறான். அடுத்ததா இலிரியாவையும் அவளோட பொண்ணையும் சிறையில அடைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு செர்சி வர்றா. இலிரியா கிட்ட ஓபிரியனை பத்தி பேசுறா. அவளை நல்லா கோவப்படுத்தி விட்டுட்டு மெர்சிலாவை பத்தி பேசுறா. அவ அப்ப பேசுறதெல்லாம் பார்த்தா நமக்கே அழுக வந்துடும், அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பேசுறா. அப்படியே அவளோட பொண்ணு கிட்ட போய் இதுதானே உன்னோட பொண்ணு, ரொம்ப அழகா இருக்கா, அழகான உதடுகள் வச்சிருக்கா, நான் ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்க போகும்போது என்னோட எதிரிகளை எப்படியெல்லாம் சாகடிக்கலாம்னு யோசிப்பேன், நான் நினைச்சா மவுண்ட் கிட்ட சொல்லி ஓபிரியனை கொன்ன மாதிரியே உன்னையும் சாகடிக்க முடியும், ஆனா அப்படி செஞ்சா ஒரே செகண்ட்ல நீ செத்துருவ, நீ அப்படி சாக கூடாது, அணு அணுவா சாகணும் அப்படி சொல்லிட்டு இலிரியாவோட பொண்ணுக்கு லிப்கிஸ் கொடுக்கறா செர்சி. இத பார்த்ததுமே இலிரியாவுக்கு ஷாக் ஆகுது. செர்சி என்ன பண்ணிருக்கானா அவளுக்கு நல்லாவே புரியுது, ஏன்னா இதே மாதிரி தான் மெர்சிலாவையும் அவ கொன்னா. மெர்சிலாவோட உடம்புல இருந்த விஷத்தை கொய்பன் சோதிச்சு பார்த்தாரு, அதே மாதிரி ஒரு விஷத்தை உருவாக்குனாரு, அதுதான் இப்ப உன் பொண்ணுக்குள்ள போயிருக்கு. இது வேலை செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்னு கொய்பன் கிட்ட கேட்க சில மணி நேரங்கள் ஆகலாம், சில நாட்கள் ஆகலாம், ஆனா கண்டிப்பா இறப்பு உறுதினு கொய்பன் சொல்றாரு. என்னோட மகளை கொன்னதுக்கு உனக்கு தண்டனை, உன் கண்ணு முன்னாடியே உன் மக சாகுறத நீ பாக்கணும், அது மட்டும் இல்லாம அவ செத்து எலும்பு கூடா மாறுற வரைக்கும் அவளை நீ பாத்துக்கிட்டே இருக்கணும், இலிரியாவுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க, அவளை தூங்க விடாம பாத்துக்கோங்க, அவளோட பொண்ணு சாகுறத அவ பாத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு செர்சி அங்க இருந்து போறா. தன்னோட அப்பாவி பொண்ணு மெர்சிலாவை கொன்னதுக்கு செர்சி பயங்கரமா பழி வாங்கிட்டா. அடுத்த நாள் பிராவோஸ்ல இருக்க அயன் பேங்க்ல இருந்து ஒரு ஆபீசர் செர்சியை பார்க்க வந்திருக்காரு. அவரு லானிஸ்டர் குடும்பம் ஆல்ரெடி நிறைய கடன் வாங்கியிருக்கு, அதை எப்ப திரும்ப கொடுப்பீங்கன்னு கேட்க வந்திருக்காரு. அந்த ஆளு கண்டினியூஸா பேசும்போது உங்களுக்கு நிறைய கடன் இருக்கு, அதை நீங்க சீக்கிரம் திரும்ப கொடுக்கணும், அப்படி கொடுக்கலன்னா அயன் பேங்க் உங்க எதிரிகளுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்றாரு. அதாவது செர்சி கடனை திரும்ப செலுத்தலன்னா இவங்க டெனேரியஸுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்றாங்க. செர்சி இதை புரிஞ்சுக்கிட்டு லானிஸ்டர்
எப்பயுமே அவங்க கடனை திரும்ப கொடுத்துருவாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, டத்ராக்கியோட அன்சலிட் வீரர்களும் அவங்க கடனை திரும்ப கொடுப்பாங்களா? அவங்களே அடிமைகள், காட்டுமிராண்டித்தனமானவங்க. நீங்க அவங்கள நம்பி கடன் கொடுக்கறதுக்கு எங்களை நம்பலாம்? லானிஸ்டர்ஸ் அவங்க கடன்களை எப்பயுமே திரும்ப கொடுத்துருவாங்க, அது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க கிங்ஸ் லேண்டிங்லேயே இன்னும் ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க, உங்களோட கடனை முழுசா கொடுத்துறேன்னு செர்சி சொல்றா. டைவின் லானிஸ்டர் இருந்தப்பயே அவ்வளவு பெரிய கடனை முழுசா அடைக்க முடியல. லானிஸ்டர்ஸோட பூர்வீகமான கேஸ்டலிராக்ல நிறைய தங்க சுரங்கங்கள் இருக்கு. ஆனா இப்ப அந்த தங்க சுரங்கங்கள் எல்லாத்திலயுமே தங்கம் தீந்தாச்சு. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில மொத்த கடனையும் செர்சி எப்படி ஒரு மாசத்துல அடைக்க போறான்னு தெரியல. பாக்கலாம் இனிமே என்னென்ன நடக்க போகுதுன்னு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க சப்போர்ட்டை நம்பி